நாள் சிறப்பையாக சொல்லுகிறேன், யாரையாவது கடித்து குதறினார்
இந்தியாவினுடைய அரசியலிலும் சில எலிகள் இருக்கிறது. அந்த எலிகள் யாரையாவது கடித்துக் கொண்டே இருக்கும். அது கடிப்பதற்கு அர்த்தம் கடிக்கிறதே என்றல்ல, அவர்கள் இருக்க வேண்டுமானால், அவர்களின் அரசியல் இருப்பு இருக்க வேண்டுமானால், அவர்கள் மென்மேலும் தங்கள் தளத்திலே மேலே போக வேண்டுமானால் யாரையாவது கடித்தாக வேண்டும். எலிக்கு அட்டைப்பெட்டியும் கைலியும் கிடைப்பது போல சமயங்களில் இந்த அரசியல் எலிகளுக்கு முஸ்லிம்கள் கிடைப்பார்கள், சமயங்களில் கிறிஸ்தவர்கள் கிடைப்பார்கள், சமயங்களில் சீக்கியர்கள் கிடைப்பார்கள், ஜெயினர்கள் கிடைப்பார்கள், சமணர்கள் வைணவர்களில் கூட அங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள் கிடைப்பார்கள், தலித்துகள் கிடைப்பார்கள், பட்டியலிட மக்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் கடிக்கிறதே என்று பார்க்க வேண்டாம், அவன் இருக்க வேண்டுமானால் யாரையாவது கடித்தாக வேண்டும். நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிற போது உங்கள் உருவத்திற்கு யார் கற்பனையிலே வந்தாலும் நான் பொறுப்பல்ல. நான் பொதுவாக சொல்லுகிறேன், அன்பருக்குரியவர்களே, சமூக ஒற்றுமை என்பது நல்லிணக்கம் என்பதை இன்றைக்கு நாம் ஒரு விழாவாக கொண்டாடுகிறோம். என்ன பொருத்தம்? மீலாது நபி விழா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில முன்னெடுத்த நல்லிணக்கமும் அமைதியும் சமாதானமும் உலகமெல்லாம் வியாபித்து நிறைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மீலாது நபி விழாவில் சமூக ஒற்றுமையும் சமய நல்லிணக்கமும் முன்னெடுக்கப்படுகிறது. நீங்கள் நினைக்கலாம், இப்படியெல்லாம் பொறிக்கிற எலிகளுக்கு என்ன செய்வது என்று. நமக்குத்தான் பொறி வைக்க தெரியும் அல்லவா? தேங்காயை வச்சுட்டு சொல்லுவாங்கல்ல, கூண்டுக்குள்ள வச்சுட்டோம்னா எலிகள் க்ளோஸ் ஆகிவிடும். சமய ரீதியாக மக்களை பிரிக்க நினைக்கிற எந்த ஆதிக்க சக்திகளுக்கும் நாம் கொடுக்கிற மிகப்பெரிய பதில் என்ன தெரியுமா? பன்சமய பிரமுகர்கள் ஒரு மேடையில அமர்வதுதான். எல்லா சமய மக்களும் சிறுபான்மை மக்களும் கைகோத்து ஒரு இடத்துல நின்று விட்டால் மத பகவையை உருவாக்கி அதன் மூலம் மட்டுமே தன் ஆதாயத்தை வளர்த்து கொள்ளுகிற நினைப்பவன் ஓட ஓட அவன் விரண்டு ஓடுவான். எல்லா சமயங்களும் கைகோத்து நிற்க வேண்டும். இந்தியாவிலே 8 சமயங்கள் பிறந்திருக்கிற 8 சமயங்களின் பிறப்பிடம் இந்தியா. நான் சமய ரீதியாக சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். பெரும்பான்மையாக இருக்கிற மதங்களில் இஸ்லாமிய மதம் இங்கிருந்து தோன்றியதல்ல, அது வெளியிலிருந்து வந்தது. கிறிஸ்தவ மதம் இங்கிருந்து தோன்றியதல்ல, வெளியிலிருந்து வந்தது. கிறிஸ்தவத்தினுடைய துவக்கம் இடம் எது தெரியுமா? பலஸ்தீன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அங்கு கிறிஸ்தியர்கள் இல்லையே என்பீர்கள். பைத்துல்லஹம் என்று சொல்லக்கூடிய பெத்லஹம் என்று இன்றைக்கு நாம் வரலாறு படிக்கிற இயேசுநாதருடைய பிறப்பிடம் இது பலஸ்தீன். பலஸ்தீனிலே இருந்து வருகிறது கிறிஸ்தவம் துவக்கமாக, மக்கா மதீனாவிலே இருந்து வருகிறது இஸ்லாம், வெளியிலிருந்து வந்து இங்கு நிறைய பேரை வியாபித்திருக்கிறது. மறுபக்கம் இந்த நாட்டிலே தோன்றிய நிறைய சமயங்களுக்கு இங்கே கொள்வார் இல்லை, ஆனால் வெளியிலே அதிகம். உதாரணத்திற்கு புத்த மதம், புத்த மதத்தை பின்பற்றுகிற இந்தியர்களின் எண்ணிக்கை சொற்பம், மிகவும் சொற்பம். ஆனால் இலங்கை முழுக்க வியாபித்திருக்கிறது பௌத்த மதம், இந்தோனேஷியா முழுக்க வியாபித்திருக்கிறது பௌத்த மதம். அரசாங்கத்தினுடைய இரண்டாவது நிலையில் இந்த பகுதி ஆசிய நாடுகளின் ஓரங்கள், சுமத்ரா நதியினுடைய கரையோரங்கள் முழுக்க பௌத்த மதம். ஆனால் பௌத்த மதம் தோன்றிய இந்தியாவிலே அதற்கு செல்வாக்கு குறைவு. ஆக எங்கோ தோன்றினாலும் போன இடங்களில் செல்வாக்கு பெறுவது என்பது சமயங்களினுடைய ஒரு நிலையாக இருக்கிறது. இதுக்கு முன்னாலே பேசிய ஐயா பேராசிரியர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இங்கே இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் மக்கா மதீனாவிலிருந்து வந்தவர்கள் அல்ல, இங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் வாடிகன்ல இருந்தும் அங்க வேற இடங்களிலே இருந்தும் ஐரோப்பிய கண்டங்களிலிருந்தும் வந்தவர்கள் அல்ல. இதே மண்ணில் அவரவர்களுக்கு பிடித்த சமயத்தை தழுவி வாடுகிற இந்த நாட்டினுடைய உரிமையை பெற்றவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த நாட்டின் அரசியல் சட்டமைப்பை எழுதி கொடுத்த அம்பேத்கரின் கரங்களை முத்தமிட வேண்டும். சமய ரீதியாக பாகுபாடுகள் இல்லாத ஒரு இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பை அற்புதமாக உருவாக்கி தந்தவர்கள் அம்பேத்கர். எனவே சமய சண்டைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீங்கள் எதிராக களமாட வேண்டும் என்று விரும்பினால் ஒரே வழி சமயங்கள் எல்லாம் சங்கமித்து நிற்பதுதான். ஒரு வரிசையிலே நாம் நிற்கிற போது ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்து பெருமக்களை, கிறிஸ்தவ பெருமக்களை, இஸ்லாமிய பெருமக்களை இணைக்கிற வேலையை செய்ய வேண்டும். மீலாது நபி என்கிற பெயரில் சமூக ஒற்றுமையில்
அந்த வேலையை தான் இன்றைக்கு நாட்டில் பல பேர் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையான எந்த முஸ்லீமும் வன்முறையை விரும்ப மாட்டான், ஏன் இந்துவும் விரும்ப மாட்டான், கிறிஸ்தவரும் விரும்ப மாட்டான். இந்து சமயத்தினுடைய சைவ பெரியவர்கள் எத்தனை எத்தனை பேர் உலகத்தில் அகிம்சையை மட்டுமே போதித்தவர்கள். ராமகிருஷ்ண மரணம் சிறை போல, வடலூர் வள்ளலாரை போல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று உயிரினங்களுக்கு அப்பாற்பட்டு உலகத்திலே பயிர்களுக்கெல்லாம் பேசியவர்கள் அல்லவா வள்ளலார். இவர்களெல்லாம் எங்கே வன்முறையை சொல்லி தந்தார்கள்? விவேகானந்தருக்கு இங்க வேறு சாயம் பூசப்பட்டிருக்கிறது. அவரெல்லாம் சொல்லவில்லை எதுவும், குதர்க்கமாய் அவர் பேசவில்லை. சமயங்களில் எந்த சாயத்தை யாருக்கு வேண்டுமானாலும் பூசுவார்கள். தமிழ் மண்ணில திருவள்ளுவரே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி படாத பாடுபட்டார். அவருக்கு வேற சாயம் பூசி அவருக்கு ஒரு மாதிரி ஆகி நல்லா தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவருடைய போட்டோ அவர் வாழ்ந்தப்ப எடுத்ததல்ல, போட்டோவே இல்லை. அப்போ இந்த படம் அவர் உட்கார வச்சு எடுக்கல, அவருடைய மாணவர்கள் குறிப்பெழுதி வைத்தார்கள். அவர் தாடி வைத்திருந்தார், சம்மணம் போட்ட தியான நிலையிலே அமர்ந்திருப்பார். இந்த குறிப்பு எல்லாம் வச்சுட்டு ரெடிமேடா உருவாக்கின படம் தான் திருவள்ளுவர். அவர் நீண்ட தாடியை பார்க்கிறப்ப என்ன மாதிரியே இருக்குது, தலையிலே ஒரு கொண்டை மாதிரி வைத்திருப்பாருங்கிறது எனக்கு என்னமோ அது தலைப்பாவா இருந்திருக்கலாமோ, தலைப்பாவையோ தொப்பியோன்னு தெரியுது. மொத்தத்தில் எப்படி எப்படி எல்லாமோ உருவத்தை வரைந்து உட்கார வைத்து விட்டார்கள். திடீரென்று சமீபத்தில் தமிழ்நாட்டிலே திருவள்ளுவர் எங்காளு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் கிளம்பினார்கள். நல்லவேளை தமிழ் போராளிகளாலும் சமூக அக்கறை நல்லிணக்கத்துல அக்கறை கொண்டவர்களால் இந்த பிரச்சாரம் முறியடிக்கப்படுகிறது. சமயங்களின் ரீதியாக சண்டைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்து பெரியவர்கள் சமய சண்டைகளை சொல்லித்தரவில்லை. 99% இந்த நாட்டினுடைய இந்துக்கள் வன்முறையை விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட நாடு, எந்த கிறிஸ்தவன் வன்முறையை சொல்லிக் கொடுத்தார்? அன்னை தெரசா போன்றவர்கள் மனித குலத்திற்கு கிடைத்த மகத்தான அருள். பிளைட்ல வரும்போது பிளைட்ல சாப்பிடுறதுதான் தெரியுமே, எல்லா தட்டிலும் மீதம் இருக்கும். எல்லாரும் இறங்கினா அந்த தெரசா போய் ஏரோசில அந்த பெண்கள்ட்ட மிச்சமான சாப்பாட்டை எல்லாம் என் முந்தானையில போடுங்க, நான் தொழுநோயாளிகளுக்கு கொண்டு தர வேண்டும் என்று ஒரு முந்தானையில மிச்சமான சாப்பாட்டை பூரா பிளைட்ல இருந்து இறக்கி கொண்டு வந்து பக்கத்துல போவதற்கே நாம் 5 தொழுநோயாளிகளுக்கு கையில எடுத்து வாயில ஊட்டிவிட்டு அன்னை தெரசா போன்றவர்கள் கிறிஸ்தவ சமயத்தில் இருந்திருக்கிறார்கள். அன்பை போதிக்கிற கிறிஸ்தவம் நீ அடித்து விடு என்று எப்போது சொல்லி தந்தது? பக்கத்து வீட்டுக்காரன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் பசியோடு இருந்தால் நீ சாப்பிட்டு தூங்கினால் நீ நல்ல முஸ்லிம் அல்ல என்கிற நபிகள் நாயகம் எந்த இடத்தில் அடுத்தவனை அடிக்க சொன்னார்கள்? நல்லிணக்கத்தை சமயம் பெரியவர்கள் வலியுறுத்தியே வந்தார்கள். வன்மத்தை, வன்மையை, வன்முறையை, அடக்குமுறைகளை, அதிகார துஷ்பிரயோகத்தை, ஆதிக்க வெறியை, ஏகாதிபத்திய வெறியை, இதையெல்லாம் எந்த சமயமும் போதிக்கிறது. பொங்குபல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து உலகத்தில் எல்லா சமயங்களும் ஐயா சொன்னது போல மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு பயணிக்கக்கூடிய மதங்கள் தான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீளாது சமூக ஒற்றுமைக்கும் சமய நல்லிணக்கத்திற்கும் மிகச்சிறந்த சரியான விழாவாக இது அமைந்திருக்கிறார். என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம்? எல்லா தரப்பினருக்கும் தேவையான எல்லாவற்றையும் 23 வருஷத்திலே செய்தார்கள். 23 வருஷத்திலே செய்தார்கள். அதனால் தான் கிறிஸ்தவ அறிஞராக இருக்கிற மைக்கேல் ஹார்ட் த 100 முகம்மதை முதலில் வைக்கிறார். அவர் எழுதிய த 100 100 தலைவர்கள். 20 இடத்தில் நியூட்டன் இருக்கிறான். அதுக்கப்புறம் எங்கேயோ எப்போலியன் இருக்கிறான். முதலிடத்தில் முகம்மது. அவர் ஒன்று மைக்கேல் ஹார்ட் எப்போ வாழ்ந்தவர் இல்லை, சமீபத்தில் நாம வாழ்ற இந்த காலத்தில் வாழ்ந்தவர் தான். 60களுக்கும் 70களுக்கும் இடையில தமிழறிஞர் மனதை முஸ்தபான்னு சொல்லி ஒருத்தர் அறிவியல் தமிழுக்கு பெரும்பாங்காற்றியவர். மனதை முஸ்தபா தலைமையில் ஒரு குழு போய் மைக்கேல் ஹார்ட்டை சந்தித்தது. மைக்கேல் ஹார்ட் கிட்ட கேட்டாங்க,
உலகத்தலைவர்கள் 100 பேரை பட்டியலிட்டிருக்கிற நீங்கள் முகமது நபியை முதலிடத்தில் வைத்ததற்கு என்ன காரணம்? அவர் சொன்னார், முகமது நபியை போலவே உலகத்தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் கனவு கண்டு அதை குறுகிய காலத்திலேயே நிறைவேற்றி விட்டு இறந்தவர்கள் நபிகள் நாயகம். மற்றவங்களுக்கு எல்லாம் கனவுதான், மது விளக்கு எல்லாருக்கும் கனவு, இன்னைக்கு வரைக்கும் கனவு, காந்திக்கு வரைக்கும் கனவு, இந்த தேசத்துல எல்லோருக்கும் மது விளக்கு கனவு. அவர்கள் கனவு கண்டு அவர்கள் வாழ்ந்த அரேபிய தீபகற்பத்தில் மதுவின் வாடகை இல்லை என்கிற இலக்கை எட்டியதற்கு பின்னால் இறந்து போகிறார். ஒரு கனவு கண்டார், அந்த கனவை நனவாக்கி விட்டு இறந்து போன தலைவர் என்பது முகமது நபி மட்டும்தான். மற்றவர்களுக்கு எல்லாம் தலைவர்கள் கனவு கண்டார்கள், அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் அவர்களை பின்பற்றியவர்கள் தான் நனவாக்கினார்கள், பலரால் பலரை நனவாக்க முடியவே இல்லை. நபிகள் நாயகம் ஒரு குறுகிய காலத்தினுடைய சாதனையாளர். என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் என்று உலகத்தில் கேட்பவர்களுக்கு இது எல்லாம் உதாரணம். உயிரோடு குழந்தைகளை புதைப்பது என்பது அரபு மண்ணில சர்வசாதாரணம். பிறந்தவுடன் பெண் குழந்தையை புதைத்து விடுவார்கள், ஆண் மட்டுமே வைத்துக் கொள்வார்கள். நூற்று கணக்கில குழந்தைகளை புதைத்த கோத்திரங்கள் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். இஸ்லாமிலே சேர்வதற்கு ஒருவர் நபிகள் நாயகத்தின் கையை பிடித்து ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இணை வைக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன், அந்த ஒப்பந்தத்தின் வரிசையில் உயிரோடு குழந்தையை புதைக்க மாட்டேன் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது எதை காட்டுகிறது தெரியுமா? அந்த வண்டில் புறையோடி கொண்டிருந்த பெண் குழந்தை புதைப்பை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. முன்னாடி வராம தெருல வராம போய் மறைவா ஒளிஞ்சுக்குவான. மண்ணிலே போட்டு புதைப்பதா என்று யோசித்துக் கொண்டு மக்களுக்கு முன்வராமல் அவன் ஒழித்துக் கொள்ளுவான் என்று குர்ஆன் பேசுகிறார். இது பெருமானார் பிறக்கிற போதும் அவர்கள் நபியாக ஆகிற 40வது வயதிலேயும் அந்த மண்ணிலே நினைவுச்சுக் கொண்டிருந்த கொடூரம். கொஞ்சம் யோசியுங்கள், சரியாக 10 வருடங்கள் நபிகள் நாயகம் ஏற்படுத்த சமூக புரட்சி, நாயகம் ஏற்படுத்திய மழை மாற்றம் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு எங்கோ ஒரு இடத்தில் தாயும் தந்தையும் இறந்து போய்விடுகிற ஒரு அனாதை சிறுமி ஹைபர்ல இருந்து திரும்பி வருகிற போது அந்த அனாதை சிறுமியை வளர்க்க வேண்டும் என்று பெருமானார் சபையில அறிவிப்பு செய்கிறார்கள். ஆளாளுக்கு நான் என்று கையை தூக்கி ஒரு சிறுமியை வளர்க்க போட்டி போட்டதில் யாருக்கு கொடுப்பது என்று முக்கியத்துவம் தருவது என்று தெரியாமல் இறுதியில் சீட்டு குலுக்கி போட்டு அலி அவர்களின் பெயர் வந்தது. அலியை கூப்பிட்டு இந்த குழந்தையை நீங்கள் வளர்க்கலாம் என்று ஒப்படைத்தார்கள் என்கிற ஒரு சின்ன நிகழ்வு மேலோட்டமாக கடந்து செல்லுகிற வரலாறு அல்ல. நீங்கள் இப்படி யோசிக்க வேண்டும், இதே மண்ணில் 10 வருஷத்திற்கு முன்னால் இறக்கமே இல்லாமல் குழி தோண்டி புதைத்த ஒரு சமூகத்தை ஒரு சிறுமியை வளர்க்க நான் நீ என்று போட்டி எடுத்துக்கொண்டு கடைசியில சீட்டு குலுக்கி போட்டுத்தான் அந்த இடத்தில கொடுக்க முடியும் என்கிற அளவுக்கு பெண் பாதுகாப்பை, பெண் வளர்ச்சியை, பெண் உரிமையை, பெண் சுதந்திரத்தை, பெண்ணியத்தை உச்சகட்டத்தில் தூக்கி பிடித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தரப்பிற்கும் என்று பாரபட்சம் இல்லாமல் எல்லா தரப்பிற்கும் பேசினார்கள். பெண்களை அவ்வளவு கேவலப்படுத்திய ஒரு சமுதாயத்தில் ஒத்த வார்த்தை அந்த அம்மாவோட காலக்கடையில தான் சொற்கோன்னு சொன்னதுல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பெண்ணை பற்றிய வேறு ஒரு பாதையை காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காய்ந்து மரத்து போன உழைப்பாளியின் கையை பிடித்து இது என்ன இப்படி மரமரத்து போயிருக்கிறது என்று கேட்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஜாபிர் என்று பெயர். அல்லாஹ்வின் தூதரே, நான்
நான் செருப்பு தேய்கிற தொழிலாளி, என் கை அப்படி மரத்துத்தான் போயிருக்கும் என்று சொல்ல அந்த கையை பிடித்து அதன் புறக்கையை முத்தமிட்டு விட்டு ஆதிகி எதுன் சொன்னால், இந்த கையை நரகம் தீண்டாது, உழைக்கிற வர்க்கத்தை நரகம் தீண்டாது என்று உழைக்கிற உழைப்பாளியை காரணமான செல்லாம் பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த மண்ணிலே பேசியவர்கள் பெருமானார் செல்லந்தார். நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள் என்று கேட்பவர்களுக்கு அல்லதான், ஒட்டுமொத்த உலகத்தில் உழைப்பாளர்களிடத்தில் வேலை வாய்ப்புகளை எல்லாரையும் கூப்பிட்டு அவன் வியர்வை காய்வதற்கு முன்னால் அவனுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை அரபு மண்ணிலே இருந்து துவக்கி இன்றைக்கு அகிலமெல்லாம் அவர்களுடைய நபிமொழிகளில் பிரகாசிக்கிற வண்ணம் செய்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த மண்ணில் ஏராளமான புரட்சிகளை ஒரு 23 வருஷத்துல, காரணம் அவர்கள் நபியாக டிக்ளரேஷன் பண்றது 40 வயசுல, அவர்கள் இறந்து போவது 63 வயசுல, இதுல இடைப்பட்ட காலங்கள் 23 வருஷம் மட்டும். 23 வருஷத்துல மனித குலம் போய்கொண்டிருக்கிற ஒரு தடத்தை வேறு பாதையில திருப்புகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 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 ஒற்றை மனிதராக அல்ல, ஒரு மிகப்பெரிய சமுதாயமே சேர்ந்து ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய பணிகளை எல்லாம் ஒரு ஒற்றை மனிதராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஆற்றி சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு நிறவெறியும் குலவெறியும் ஆதிக்க வெறியும் கோத்திர வெறியும் எவ்வளவு சண்டை பூமி தெரியுமா? நம்மெல்லாம் சண்டை போட்டா ஒன்ன சும்மா விடுறாரு, ஒத்தை கொத்த வாடா அப்படின்னு பேசுறோம். அவனுக்கு சண்டை வித்தியாசமா இருக்கும். அரபுகள்ல நபிகள் நாயகம் காலத்துல ஒன்ன சாவடிச்சு மண்டை ஓட்டுல ரத்தத்தை நாம் குடிக்கலன்னா என் பேர் மாத்திக்கிறோமா? வித்தியாசமான மண்டை ஓட்டுல ரத்தம் குடிக்கணும். இது வந்து சொல்வடையாக பழமொழியாகவெல்லாம் இல்லை, சில பேர் அதை பண்ணியிருக்கான். அந்த காலத்துல நடைபெற்ற யுத்தங்கள்ல யமுன் புஜார் என்று வரலாறுல வருகிறது, அந்த யுத்தத்துல எல்லாம் தலையை வெட்டி கொண்டு போய் எல்லாம் குடுங்கி காய வச்சு அந்த மண்டை ஓட்டுல ரத்தத்தை ஊற்றி குடிச்சவனமா இருக்கிறான். அரபு சமாதான பூமி அல்ல அன்றைக்கு, அது சண்டை பூமி. ஆனால் அந்த பூமியில் 500 ஆண்டுகால பகவையை பேச்சுவார்த்தையில முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். சண்டை பூமி சமாதான பூமியாக மாறுகிறது. எதனால்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்தது உங்களுக்கு தெரியும், கஅபத்துல்லாஹிலே புனித கல்லை வைக்க வேண்டும். அந்த புனித கல்லை வைப்பதற்கு அவன் போட்டி, ஊர்ல உள்ளவெல்லாம் போட்டி, நான் தான் வைப்பேன். ஊரிலே நல்ல மனிதர் முகமது சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்த போது துண்டை கீழே விரிச்சு புனிதக்கல்லை எடுத்து வச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில குடி, நீ வச்சாலும் சண்டை, நான் வச்சாலும் சண்டை, நமக்குள்ள இந்த இடத்துல சண்டை வேணாம், எல்லாரும் சேர்ந்து பொறுத்துவோன்னு சொல்லி துண்டை விரித்து வைத்து அத்தனை பேரும் சேர்ந்து கல்லை எடுத்து வைத்து ஊரு கூடி தேரெழுப்பது போல அதை தூக்கி அப்படியே பொருத்திய போதே நபிகள் நாயகம் என்ன திசையிலே வருங்காலத்தில் பயணிக்க விரும்புகிறார்கள் என்பதை காட்டிவிட்டார்கள். இந்த நிகழ்ச்சி நடக்கிற போது பெருமான் நபிகள் நாயகத்திற்கு 33 வயது. ஜெர்மனுடைய வரலாற்று பேராசிரியர் எழுதுகிறார், நபிகள் நாயகம் பிந்தைய காலங்களில் அவர் மனித குலத்தோடு எப்படி இருப்பார் என்பதற்கு அவர் துண்டை வைத்து எல்லாரையும் தூக்க சொன்ன ஒரு நிகழ்வே போதும் என்று எழுதி தருகிறார். ஒரு சண்டை பூமியை சமாதான பூமியாக ஆக்குகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவாக இருக்கிற மீலாது விழாவை சமயங்களின் ஒற்றுமை நாளாய், சமூகத்திலே இணக்கத்தை ஏற்படுத்துகிற நாளாய், முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி பயங்கரவாதியா தீவிரவாதியே தொடர்ந்து சித்தரிக்கிறார். இன்னமும் கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே 5 பக்கம் எழுதுறான் ஒரு நாளைக்கு எல்லா பத்திரிக்கையும். கருத்தியல் வன்முறைன்னு ஒன்று இருக்கு, ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமாக நடக்கிறது தமிழ்நாட்டில். இது கொஞ்ச நாள் பேசி 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 வெகுஜனங்கிட்ட உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கதை சொல்லுவாங்கல்ல, ஆள் வாங்கிட்டு போயிட்டே இருந்தா ஒருத்தன் எதிரில் வந்தவன் நாய் நல்லா இருக்குன்னா நாயா ஆளுன்னு இருக்கான், சரி ஜமானிச்சுட்டு போயாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் ஒன்றுதான் ஏற்கனவே நாய் இருக்குதே, இன்னதுக்கு 2வது நாய் வாங்கினேன்னு கேட்டுருக்கான். திரும்ப ஒரு தடவை அவன் வாங்கின ஆட்டை அவனே திரும்ப பார்த்துருக்கிறான்.
கிட்டத்தட்ட இவனுக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாம கூட்டிட்டு போறது ஆடு இல்ல நாய்தான்ங்கிற மாதிரி. ஏன்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை பேசுகிற போது 100% இல்லைன்னாலும் கொஞ்சமாவது வேலை செய்யுமா இல்லையா? அந்த மாதிரி இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பஸ்ல போறோம்ல, பாண்டிச்சேரி டு சென்னை நான் போறேன்னு வைக்கிறேன், என் பக்கத்துல வந்து பப்ளிக் எவனும் உட்கார மாட்டேங்கிறான். அவனுக்கு ஒரு பயம், தாடி எல்லாம் பெருசா வந்திருக்க, வாய் நோக்கி வேற போட்டுருக்காரு, கண்டிப்பா ஜோப்புல குண்டு வச்சிருக்காரு. நான் போனாதான் வச்சிருக்கேன். நெருப்பை வணங்குகிற
மேலே வெளியே போ, இந்த ஊர்ல யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கல. சமய சகிப்பு தன்மை, பிற மத இருப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொண்டுதல் என்பது நபிகள் நாயகத்திடம் அதிகமாக இருந்தது. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் சமய நல்லிணக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. உங்களால் நம்ப முடியுதா, 100 கோடி பேர் இஸ்லாமியர்களிலே அதிகமாக அரபு நாடுகளில் வாழ்கிறார்கள் அல்லவா, அதிலே கோடிக்கணக்கான பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள். தோற்றம் இந்த தோற்றம், அந்த நீண்ட அபாயா இவர் போட்டிருக்கிற மாதிரி, நம்முடைய பங்கு தந்தைகள் பாதர்கள் எல்லாம் போட்டிருக்கிற மாதிரி அபாயா தாடி எல்லாம் இருக்கும். பேசி பார்த்தீங்கன்னா அவர் முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்ல. நாம பேரு கூட முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கும். ஒண்ணுல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இலங்கையில ஈராக்ல சதாம் ஹுசேனுக்கு அடுத்த நிலையில துணை அதிபர் போஸ்ட்ல இருந்தவர் தாரிக் அசீஸ். பேரை பார்த்தோம்னா நீங்க முடிவு பெறுவீங்க தாரிக் அசீஸ் நம்மாள் அப்படின்னு. இல்ல, தாரிக் அசீஸ் கிறிஸ்தவர். தாரிக் அசீஸ் கிறிஸ்தவர், ஈராக் நாட்டினுடைய துணை ஜனாதிபதி. எக்கச்சக்கமான பேர் பல்சமயத்தவர்கள் அரபுலகத்தினுடைய அதிகார மையங்களிலே இருக்கிறார்கள். அவர்களை இருக்க வைத்திருப்பது சமய சகிப்புத்தன்மையினுடைய எடுத்துக்காட்டு. இப்படி ஏராளமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த போது நாம் கோடிட்டு சுட்டி காட்ட முடியும். இந்த நாட்டில் கூட காந்தியை சுட்டது வேற ஒன்றும் இல்லை, அவர் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொன்னார். ஒன்னா இருந்தா நம்ம அரசியல் வேலைக்கு ஆகாதுன்னு தான் போட்டு தள்ளுது, போட்டு தள்ளுது. அதனால தான் இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 வந்து வேற மாதிரி கொண்டு வந்துட்டோம். காந்தி துரோகி ஆக்கப்படுகிறார், காந்தியை கொன்றவன் தியாகி ஆக்கப்படுகிறார். விரிவா பேச வேண்டியது இல்லை. சமீபத்தில் குஜராத்தில் ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, நீங்க சிரிக்க கூடாது, எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, ஏதாவது மாவட்ட அளவில் திறன் வளர்ப்பு போட்டின்னு ஒன்று நடத்தினாங்க, அதுல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, காந்தி எதனால் தற்கொலை செய்து கொண்டார்? ஆப்ஷனல் கேள்வி வந்திருக்கிறது, எதனால் தற்கொலை செய்து, உங்களுக்கு தெரியுதா, தலைமுறை தாண்டி ஒரு வரலாற்று திரிவு, வரலாற்றை மாற்றுவது என்பது, சரித்திர பிறழ்வு என்பது எவ்வளவு திட்டமிட்டு உருவாக்குறாங்க தெரியுமா? காந்தி எது நம்ம பையனுக்கு என்ன தெரியும், அவன் வந்து 47 பார்த்தவன் அல்ல, அந்த வரலாறுகளை கூட அறிந்தவன் அல்ல. தூக்கேவுக்கு பின்னாடி உள்ள குழந்தைகள் இவர்கள், இவங்க என்ன செய்வாங்க, எதனால யாருக்குன்னு அவங்க உட்காந்து வச்சு கொண்டாடி கூட சண்டை, குடும்பத்துல பிரச்சனை, சொத்துல தகராறு எழுதுறதாங்க. நம்ம பையன் எப்பவுமே விடை தெரியலன்னாலும் அவன் ஏதாவது எழுதுவான், ஆசிரியர்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரலாறு எப்படி மாறுகிறது. எங்களுடைய பகுதியில் இருக்கிற சிறந்த தமிழ் கவிஞரும் மேத்தா, உங்களுக்கெல்லாம் தெரியும் மேத்தா நல்ல கவிஞர். ரூபாய் நோட்டுகளுடைய மாற்றத்தின் போது பணம் பலவும் செய்யும்னு அவர் ஒன்று எழுதுனார், தினமணியில் வந்தது. பணம் பலவும் செய்யும், பத்து செய்யும், பலவும் செய்யும் அப்படின்னு எழுதி வரும்போது மேத்தாவுடைய அருமையான வரி ஒன்று இதை எழுதுனது மேத்தா. நான் திரும்ப சொல்லியிருந்தேன், காரணம் வந்து நாம சொன்னால் வேற மாதிரி ஆயிடும், நான் சொல்லலை. கவிதை மேத்தா எழுதி தினமணி வெகுஜன ஊடகத்தில் வந்தது. என்ன எழுதினார் தெரியுமா, 2000 ரூபாய் நோட்டு. நான் கருத்து சொல்றேன், ஒரு வார்த்தையா அப்படியே சொல்லலை, ரொம்ப அழகா வந்திருக்குது. முன்பக்கம் காந்தி தாத்தா இருக்கிறாரு, காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. நோட்டை எடுத்து தனியா பாருங்க, தனியா ஒரு கண்ணாடி உட்கார்ந்துருக்கு, நமக்கு அந்த நோட்டு தான் பிடிக்குது. வேற எல்லாம் சின்ன காசு, அது கொஞ்சம் பெரிய காசு. இந்த மாதிரி தான் சொல்றது. அன்பிற்குரியவர்களே, இந்திய மண்ணில் வரலாறு மாற்றப்படுகிறது, சமயங்கள் கொச்சைப்படுத்தப்படுகிறது. யாரோ சில பேரினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த நாட்டினுடைய நல்லவர்கள் எல்லாம் காவல் கொடுக்கப்படுகிறார்கள். காந்தியை கொண்டது அதனால தான் அவர் ஒற்றுமை கொடுத்திருந்தார். கபீர் தாசன் கொடுத்திருந்தார், இந்தியாவினுடைய தேசிய எழுச்சி தலைவர்கள் கபீர் தாசன் ஒருத்தர். அவர் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்னா, நீங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு எழுதிக்கிட்டே இருந்தார். தொடர்ந்து
அவர் இந்துக்களும் திட்டினாங்க முஸ்லிம்களும் திட்டினாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சொன்னாரு, சும்மா நீங்க ஒற்றுமையா இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் எழுதுறீங்க, இந்த நவகாலியில் உள்ளவங்க எல்லாம் நவகாலியில் உள்ள இந்துக்களும் உங்களை திட்டுறான் முஸ்லீம்களும் உங்களை திட்டுறான். அவர் சிரிச்சார், என்னையா உங்களை திட்டுறான்னு சொல்றது நீங்க சிரிக்கிறீங்க, என்ன திட்டுறதுலயாவது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கான்ல, அவர் திட்டிட்டு போட்டோம். என்னை திட்டுகிற சாக்கிலாவது அவர்கள் இருவரும் சரி சரியாக இருப்பார்களேயானால் அது வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சமயங்களை கடந்து இந்த மண்ணிற்கு மனித குலத்திற்கு சேவையாற்றியவர்கள் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம இன்னைக்கு அப்படித்தான் சொல்றோம். 2015 வெள்ளப்பிரளயத்தின் போது சென்னையில எந்த சமயம் எல்லாம் நம்ம பார்க்கல, போய் கடத்துல நின்று நிறைய உதவி செய்தோம். சென்னை எக்மோரில வைத்து கொரோனாவுடைய கொரோனாவில் இந்த அதுக்கப்புறம் கொரோனா வந்ததில் கொரோனாவாக வருது வெள்ளப்பிரளயம். வெள்ளப்பிரளயத்தின் போது வீரர்களாக இருந்து உயிர்களை காத்தவர்களுக்கான பாராட்டு விழா நடந்தது. இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் அசோகன் உள்ளிட்டவர்கள் கடந்து கொண்டார்கள். அதில் அவர் அசோகன் பேசுகிறார், என்னன்னு முஸ்லிம்கள் இவ்வளவு தூரம் வந்து இந்த வெள்ள நேரத்தில் இப்படி அவங்க சிரமப்பட்டெல்லாம் இப்படி உயிர்களை காப்பாற்றுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, அப்படி சேவைகளை செய்தார்கள் என்று நான் அவர்கள் தொடர்ந்து பேசுகிற போது கூட சொன்னேன். நாங்கள்லாம் உதவி செய்கிறவங்க நல்லவங்கன்னு காட்டுறதுக்கு வருஷம் வருஷம் வெள்ளம் வரணும் இல்லை, வெள்ளம் வந்த எங்களின் பண்பாடு அது, எங்கள் நாயகம் சொல்லி கொடுத்தது அது. ஆபத்து குரல் எழுப்புகிற அபய குரல் எழுப்புகிற யார் எங்கள் இருந்தாலும் அவன் எந்த மரணமாக இருந்தாலும் அவனை கடன் முடித்து தூக்கிவிட்டு தேவையான உதவிகளை செய்ய வேண்டியது ஒரு முஸ்லிமின் கடமை. இதை சொல்லி தந்த நபிகள் நாயகம் நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம். மேற்கு தாம்பரம் பகுதியில் வெள்ளம் 2 மாடி அளவுக்கு தப்பி இருக்கு அபார்ட்மெண்ட், 7 மாடியில் குடி இருக்கிற நிறை மாத கர்ப்பிணி இறக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சாதாரண டெலிவரியாக இருந்தால் வீட்டில் பார்த்து விடலாம், சூழல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும், ஒன்றும் முடியலையே. ஒரு தம்பி யூனிஸ்ன்றவன், அவனுக்கு தான் குடியரசு தின விழாவில் தனி மனித தீர செயல் விருது அந்த விருது கொடுத்தாங்க முதல்வர் கையில் அந்த பையனுக்கு, அந்த வெள்ளப்பிரளயத்திற்கு பின்னால் அந்த விருது வாங்கின பையன். இந்த பையன் செஞ்சது என்ன, கம்பத்தில் ஏறி மொட்டை மாடியில் ஏறி அங்கே ஏறி இங்கே ஏறி டயரை வச்சு டியூபை வச்சு அந்த புள்ளையை தூக்கி நிறைய மாதிரி நிறைமாத கர்ப்பிணியை தூக்கி அப்படியே தோல்ல போட்டுட்டு தாம்பரம் மகளிர் மருத்துவமனைக்கு வர்ற தோல்ல யாரோ பெத்த புள்ள ஏதோ ஒரு பொம்பளை அந்த நிறைமாத கர்ப்பிணி தூக்கி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து அதிகாலை 5:30 to 6 குழந்தை பிறக்குது. இந்த பெத்த தாய்க்கு பெண் குழந்தை பிறக்கிறது, இந்த தாய் சொல்ற என் பிள்ளைக்கு யூனிஸ்ன்னு பேருவே. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, பாய்களே யூனிஸ்ங்கிறத பையனுக்கு தான் வைப்பாங்க, பொண்ணுக்கு வைக்க மாட்டாங்க. உனக்கு பொண்ணு பிறந்திருக்குது, உனக்கு ஒரு பையன் பிறக்கும் போது நீ யூனிஸ்ன்னு வச்சுக்கோ. இப்போதைக்கு ஓம் முதல் பிரகாரம் நீ வந்து இந்த பொண்ணுக்கு ஏதாவது பேர் சொல்லு, லட்சுமி அந்த இது ஏதாவது சொல்லு வைக்கிறோம். பையனா பிள்ளையானெல்லாம் இல்லை, நேற்று நைட்டு நள்ளிரவு என்னை தூக்கி கொண்டு வந்து இங்கே சேர்த்தது தெய்வம், நான் தெய்வத்தின் பெயரை வைக்கிறேன். என்ன ஆச்சு தெரியுமா, 7 வயசு குழந்தை ஒரு பெண் பிள்ளைக்கு பெயர் முகமது யூனுஸ், அந்த குழந்தை நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு, அட்டண்டன்ஸ்ல யூனுஸ் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள், பெண் குழந்தை எஸ்ஆர் என்று சொல்லுகிறார். இந்த சமய நல்லிணக்கம் தான் இஸ்லாம் போதித்தது, நபிகள் நாயகம் போதித்தார்கள். இன்றைய சூழ்நிலையில் இதுதான் நமக்கு அவசிய தேவையும் கூட. சமயத்தை கடந்து உதவிக்கரங்களை நீட்டுகிற போது மட்டும்தான் சமய சண்டையை வைத்து மூலதனம் செய்பவர்கள் ஓட ஓட விரட்டப்படுவார்கள். ஒரு கொரோனா காலமோ வெள்ளப்பிரளயத்தின் காலமோ வேறு ஏதாவது பேரிடர் காலங்களோ உங்கள் பள்ளிவாசல்கள் திறக்கட்டும், உங்களுடைய மதரசாக்கள் திறக்கட்டும், எத்தனை முஸ்லிம்கள் ஆனாலும் நம்மோடு அக்கம் பக்கத்தில் வாழுகிற மதம் கடந்த அத்தனை பேருக்கும் உதவிக்கரம் நீட்டுகிற போது மட்டும்தான் நபிகள் நாயகத்தை மிகச்சரியாக நாம் பின்பற்றுகிறோம்.
நாயகம் தாடி வைத்தார்கள் என்பது தாடி வைப்பதல்ல, அது மட்டுமல்ல, நாயகம் தொப்பியிட்டார்கள், தலைப்பாகி வைத்தார்கள், அத்தர் பூசினார்கள், சுருமா போட்டார்கள், சுரக்கா சாப்பிட்டார்கள் என்றெல்லாம் பெருமானாருடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட தேடி தேடி பின்பற்றுகிற சமுதாயம் மிக வசதியாய் மறந்து போய்விடக் கூடாது. நபிகள் நாயகத்தினுடைய ஆக சிறந்த வழிமுறை என்ன தெரியுமா? ஆபத்தில் இருப்பவர்களுக்கு, அனாதைகளுக்கு, அவயப்பொருள் எழுப்புபவர்களுக்கு உதவி செய்வது. அந்த உதவிகளை முன்னெடுத்து தொடர்ந்து செய்கிற போது, அதிலும் எல்லா சமயத்தவர்களுக்குமான இணக்க வாழ்வாய் நாம் முன்னெடுக்கிற போது, அப்போதுதான் உண்மையான நபிகள் நாயகத்தை நாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறோம் என்று அதற்கு அர்த்தம். அன்பிற்குரியவர்களே, நீண்ட நேரம் இல்லை, எனக்கு பின்னாலே கண்டியத்திற்குரிய பங்கு தந்தைகள் அவர்களுக்கான குறைந்த நேரமும் தர வேண்டி இருக்கிறது, அதற்கு பிறகு விழா முடிக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், நபிகள் நாயகத்தினுடைய விழா சமய நல்லிணக்க விழாவாக பல சமயத்தவர்களை அழைத்து தொடர்ந்து செய்யுங்கள். எல்லா சமயத்தவர்களுக்குமான உதவிகளை நம் அன்பாய் ஆதரவாய் தொடர்ந்து செய்வோம். அந்த உருவத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி நல்ல ஏற்பாட்டை செய்த இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு எல்லாம் பண்ண இறைவன் நற்குடி தர வேண்டும் என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். சிறந்தது உரையை நமக்கு வழங்கிய கண்ணித்திற்குரிய அரசவர்களுக்கு சுக்ரன் ஜஸாகல்லாஹ் கைர். அடுத்ததாக நாம் இந்த நிகழ்விற்கு மிக முக்கியமான சமூக ஒற்றுமை என்ற கதைப்பட்டதற்குடைய நோக்கம் பல சமுதாயத்தவர்கள், சமய தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அவர்கள் இந்த கூட்டத்திற்கு மிக முக்கியமானவர்கள் என்பதனால் தயவுசெய்து யாரும் கலந்து செல்ல வேண்டாம். இந்த